ஹாய் ஹலோ, வெல்கம்ஸ் டு மதி கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியான ரெசிபி. ஸோ சேமியா பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சேமியா வந்து யூஸ்வலாக நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. ஸோ நீங்கள் இதை மாதிரி சேமியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியா பிடிக்காதவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கோங்க. 1 லீஃபு, 2 அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஒரு பேக்கெட் சேமியா தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு எவ்வளோ அளவுன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு போட்டால் குழந்தைங்க சாப்பிட்றப்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனவுடனே அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து 1/2 ஆனியன் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா 1 பேக்கெட்டுக்கு 1/2 வெங்காயம் போதும். ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 1/2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன உடனே இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 ஸ்பூன் கிட்ட நான் சேர்க்க போகிறேன். தக்காளியும் அதேமாரி 1/2 தக்காளி தான் எடுத்துருக்குறேன். தக்காளியும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி 3 எடுத்துருக்குறேன். உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்துச்சுனாலோ இல்லை மீல்ஸ் மேக்கர் அது மாதிரி இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸு உங்ககிட்ட இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. கேப்சிகம் அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் பீன்ஸு, கேரட்டு, பீன்ஸ் தான் எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போல்லாம் மார்னிங் என்ன செய்யறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்க டைமில் 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு 1 தயிர் பச்சடி இருந்தால் போதும். ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலாவும் அதேமாரி 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். கரம் மசாலா கொஞ்சம், 1 பேக்கெட்டு தாங்கிறதால ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்க வேணாம். லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம தயிர் வந்து 1 ஸ்பூன் கிட்ட நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எப்பயுமே 1 பேக்கெட் சேமியாவுக்கு நான் அணில் சேமியா 180 கிராம் அந்த பேக்கெட் சேமியா எடுத்துருக்குறேன். 1.5 ஊற்றினாவே போதும். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதால 2 கிட்ட ஊற்றிருக்கேன். சின்ன டம்ளர் தான், இந்த சைஸ் பேக்கெட் தான். ஸோ சேமியா போட்ட உடனே நீங்கள் அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். போட்ட உடனே அந்த சேமியாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கணும். அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி கம்மி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது. அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், அடியும் பிடிக்காது, அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அடுப்பை ரொம்ப சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூட போகிறோம். பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து லைட்டாக அப்படியே அங்கங்கே லைட்டாக தெரியுது, தவிர தண்ணி ரொம்ப இல்லை. ஸோ அவ்வளோதான். 5 நிமிஷம் கழிச்சு
திருப்பி திறந்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டிருக்கேன் நான். ஸோ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சேமியா பிரியாணி ரெடி. உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.